வணக்கம் நேயர்களே, இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரிட்டன் புதிய பிரதமராக பதவியேற்றார் தொழிலாளர் கட்சியின் கேர் ஸ்டார்மர். சரிவிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க உள்ளதாக உரை. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவில் வலதுசாரி கட்சி முன்னிலை. இன்று நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தல். அமெரிக்கா ஜப்பானுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட தென்கொரியா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என வடகொரியா எச்சரிக்கை. பூமியை சுற்றிய வட்டப்பாதையில் புதிய விண்வெளி நிலையம் அமைக்கும் பணியில் ரஷ்யா. 2033 ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு கொண்டுவர திட்டம். ரஷ்ய நட்பு நாடான ஹங்கேரி பிரதமர் உக்ரைன் பயணம். போர் நிறுத்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என உக்ரைன் அதிபரிடம் வலியுறுத்தல். ஈரான் அதிபர் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஆர்வமுடன் வாக்களித்த பொதுமக்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரிட்டன் புதிய பிரதமராக கேர் ஸ்டார்மர் பதவியேற்றுக் கொண்டார். சரிவிலிருந்து பிரிட்டனை மீட்டெடுக்க உள்ளதாக நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். பிரிட்டனின் புதிய பிரதமராக கேர் ஸ்டார்மர் பதவியேற்றுக் கொண்டார். சரிவிலிருந்து பிரிட்டனை மீட்டெடுக்க உள்ளதாக நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார். பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. கேர் ஸ்டார்மர் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் தங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் பிரிட்டனை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் அனைவருக்கும் பாரபட்சம் காட்டாமல் உழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் பேசினார். முன்னதாக 650 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி 412 இடங்களை வென்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 121 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது. லிபரல் ஜனநாயக கட்சி 71 இடங்களை பிடித்துள்ளது. மற்ற கட்சிகள் 28 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. பிரதமர் வேட்பாளர் ரிஷி சுனக் தமது தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். தமது கட்சியின் தோல்வியை ஒப்புக்கொண்ட அவர் தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள கேர் ஸ்டார்மருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான உறவுகளை வழக்கம் போல் தொடர்ந்து மேம்படுத்த விரும்புவதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மேலும் பிரதமர் பொறுப்பில் இருந்த போது ரிஷி சுனக் இந்தியாவுடன் நல்ல உறவுகளை பேணியதற்கு தமது நன்றிகளையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டுள்ளார். தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் 24வது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை வாசித்தார். அப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை மேம்படுத்த இந்தியா பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, ஒற்றுமை, இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இந்தியாவின் பார்வை தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று பிரதமர் கூறியுள்ளார். தற்போது உலக அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த சவாலை சமாளிக்க தீர்க்கமான நடவடிக்கைகள் அவசியம் என்று தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை வடிவம் எதுவாக இருந்தாலும் அதற்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். சில நாடுகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தங்கள் கொள்கையாக பயன்படுத்துகின்றன என்றும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளிக்கின்றன என்றும் குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அத்தகைய நாடுகளை விமர்சிக்க ஷாங்காய் அமைப்பு தயங்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியான பேச்சுவார்த்தையை தொடங்குவது உள்ளிட்ட விரிவான திட்டத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியான பேச்சுவார்த்தையை தொடங்குவது உள்ளிட்ட விரிவான திட்டத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். தமது திட்டத்திற்கு பெரும்பான்மையான நாடுகள் ஆதரவு அளிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்லோவேனிய அதிபர் நட்டாஷா பிர்க் முசருடன் இணைந்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தங்களுக்கு மிகவும் முக்கியம் என்றும் இதற்காக தூதரக அளவில் பணியை தொடங்கும் திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார்.
முன்னதாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ரஷ்யா தமது ராணுவ படைகளை வெளியேற்ற வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் வர்த்தக தலைநகராக கருதப்படும் கராச்சி நகரில் நிலவும் கடும் மின்சார தடையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள ரயில்வே காலனி, பஞ்சாப் சௌரங்கி, நசிமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாகவே மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இதுபோல் அடிக்கடி பல மாதங்களாக நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக ரயில்வே காலனியில் வசிப்போர் அங்குள்ள வீதிகளில் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டயர்களை கொளுத்தியும் சாலைகளில் தடுப்பை ஏற்படுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. பிரான்சில் முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்திருந்தார். இதையடுத்து மொத்தம் 577 உறுப்பினர்களை கொண்ட பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அதிபர் மேக்ரான், முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சார்கோசி உள்ளிட்டோர் வாக்குகளை பதிவு செய்தனர். மொத்தம் 4,90,00,000 வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் அடுத்தடுத்து நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு காரணமாக 18 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நைஜீரியாவின் வடகிழக்கு பார்னோ மாகாணத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கடந்த ஜூன் 29 முதன்முறையாக குண்டு வெடித்தது. தொடர்ந்து கோசா நகரில் உள்ள மருத்துவமனையில் இரண்டாவது குண்டு வெடித்தது. அடுத்து ஒரு இறுதி சடங்கு நிகழ்வில் மூன்றாவது குண்டு வெடித்தது. இந்த தொடர் குண்டு வெடிப்புகளில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 18 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பு குறித்து தகவல் அறிந்து போர்னோ மாகாண அவசர நிலை கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குனர் பர்கிந்தோ முகமது சயித் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து ஃப்ரீடம் எட்ஜ் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன. தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து ஃப்ரீடம் எட்ஜ் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன. இதில் ஏவுகணை, நீர்மூழ்கி கப்பல் மற்றும் வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ளும் போர் விமானங்கள், போர் விமானம் தாங்கிய கப்பல், அணு ஆயுதம் தாங்கிய விமானங்கள் ஆகியவற்றில் வீரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகளால் கொரிய தீபகற்பத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கவே கேம்ப் டேவிட் பகுதியில் கடந்த ஆண்டு முதல் 3 பகுதிகளாக இந்த போர் ஒத்திகை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ கூட்டு பயிற்சி குறித்து ஆட்சேபணி தெரிவித்துள்ள வடகொரியா இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாகிய பெரில் புயல் கரையை கடந்தது. வீசிய பெரும் புயலால் பார்படோஸ் நகரில் பெரும் சேதம் ஏற்பட்டது. அமெரிக்காவின் அட்லாண்டிக் பெருங்கடலில் கடந்த 29 உருவாகி தீவிர புயலாக வலுப்பெற்று கடந்த ஜூலை 1 கரையை கடந்தது. இதனால் மணிக்கு 250 வேகத்தில் காற்று வீசியது. ஆயிரக்கணக்கான மரங்களும் மின் கம்பங்களும் தூக்கி வீசப்பட்டன. இதனால் பார்படோஸ் நகரமே இருளில் மூழ்கியது. புயல் உருவானதால் கடலில் 7 உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழுந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிக பாதிப்புக்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பெரில் புயலால் பார்படோஸ் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் விமான நிலையங்களும் மூடப்பட்டன. இதையடுத்து உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது. வீரர்கள் பாதுகாப்பாக விடுதியிலேயே தங்க வைக்கப்பட்டனர். இதையடுத்து சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். ஹாங்காங் சீனாவுடன் இணைக்கப்பட்டதன் 26 ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஹாங்காங் சிறப்பு நிர்வாக பிரிவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து 1997 ஜூலை 1 ஹாங்காங் சீனாவுடன் இணைக்கப்பட்டது. இந்த தினத்தை ஆண்டுதோறும் ஹாங்காங்கில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதை முன்னிட்டு ஹாங்காங்கின் பல பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்புகள் காண்போரை கவர்ந்தது. நேபாளத்தில் விதைப்பு பருவம் தொடங்கியதை குறிக்கும் தான் திவஸ் பண்டிகையை விவசாயிகள் கொண்டாடினர்.
நேபாள தலைநகர் காத்மாண்டு பள்ளத்தாக்கில் அதிக அளவில் வேளாண் தொழிலை பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தான் திவசி முன்னிட்டு மாற்று எரிசக்தி ஊக்குவிப்பு துறை சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்த விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்களாதேஷின் முன்னாள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கணேஷ் ஷா தலைமை வகித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். இதில் சூரிய சக்தி உலர்த்திகள், சோலார் தெர்மல் அமைப்புகள், சோலார் மூலம் இயங்கக்கூடிய குளிர் சங்கிலி மேலாண்மை அமைப்பு ஆகிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. அதிநவீன இழுவை படகை கொள்முதல் செய்வதற்காக இந்தியா பங்களாதேஷ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக பங்களாதேஷ் சென்றடைந்தார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் பெருங்கடலில் செல்லக்கூடிய 800 டன் எடை கொண்ட அதிநவீன இழுவை கப்பலை இந்தியாவிடமிருந்து கொள்முதல் செய்வதற்காக இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற சந்திப்பில் இந்திய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி, பங்களாதேஷ் கடற்படை தளபதி அட்மிரல் எம் நஸ்முல் ஹாசன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்தியாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் இந்த கப்பலை வடிவமைக்க உள்ளது. பிரான்சில் சிறிய ரக விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். பிரான்சின் வடக்கு பகுதியான சீன் எட் மார்னே பகுதியில் சிறிய ரக விமானத்தில் 3 பேர் பயணித்தனர். அப்போது டிஸ்னிலாண்ட் பாரிஸ் பகுதியில் வருகையில் எதிர்பாராத விதமாக மின்சார வயரில் விமானம் மோதி சாலையில் விழுந்து நொறுங்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் பலியாகினர். சம்பவம் குறித்து அறிந்த அவசர சேவைகள் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கான முன்னணி சந்தையாக இந்தியா உள்ளதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கான முன்னணி சந்தையாக இந்தியா உள்ளதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறையை அறிவித்துள்ளது. இதுகுறித்து அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருடத்தின் முதல் 6 மாதங்களில் இதுவரை 184,000 அதிகமான இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் 113,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 28,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.01 மில்லியனை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 62% அதிகமாகும். டொனால்ட் டிரம்புக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் சட்ட பாதுகாப்பு அளித்திருப்பது அபாயகரமான நிகழ்வு என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிபராக பதவி வகித்த காலத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் குற்றவியல் வழக்குகளிலிருந்து அவர் பாதுகாப்பு பெற உரிமை உள்ளதாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முன்னாள் அதிபருக்கு அரசியலமைப்பு தொடர்பான முக்கிய அதிகாரங்கள் தொடர்பாக விலக்கு உள்ளதாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இது அபாயகரமான நிகழ்வு என்று கூறியுள்ளார். அமெரிக்க குடிமகன்கள் ஒவ்வொருவருக்கும் சட்டத்தின் முன் சமம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் உட்பட யார் ஒருவரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்றும் அதிபர் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அரிசியை ஏற்றிச் செல்ல ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் மறுப்பு தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானின் உணவு தானிய ஏற்றுமதியில் அரிசி முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்நாட்டின் ஏற்றுமதி குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டுமே நம்பியுள்ளது. அரிசி ஏற்றுமதி மூலம் இந்த நிதியாண்டில் 3.5 பில்லியன் டாலர் அளவுக்கு அந்நிய செலாவணி ஈட்டப்பட்டிருந்ததாக ஊரக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியனைச் சேர்ந்த நாடுகள் உணவு பாதுகாப்பு குறித்த கவலைகளை வெளியிட்டு பாகிஸ்தான் அரிசியை ஏற்றிச் செல்ல மறுத்துள்ளன. பாகிஸ்தானிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அரிசியில், குறிப்பாக பாசுமதி அரிசியில், பூச்சிக்கொல்லி துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கடந்த ஆண்டில் தெரிவித்திருந்தது. இதனால் அந்த நாடு பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் அதிபர் வில்லியம் ரூட்டோவுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் அதிபர் வில்லியம் ரூட்டோவுக்கு எதிராக கடந்த 1 வார காலமாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டங்களில் வெடித்த வன்முறையால் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். பொருளாதாரத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் அரசியல் ஸ்திரத்தன்மை மிக்கதாகவும் கென்யா விளங்கியது.
தற்போது பல ஆப்பிரிக்க நாடுகளைப் போல் கடன் சுமையில் சிக்கி பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. அரசு கொண்டு வந்த நிதி மசோதாவில் வரிகள் பெருமளவுக்கு உயர்த்தப்பட்டிருந்தன. இதனை எதிர்த்து மக்கள் போராடியதை அடுத்து இந்த மசோதா தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அதிபர் வில்லியம் ருட்டோ பதவி விலக கோரி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. கென்யாவுக்கு மொத்தம் $80 பில்லியன் அளவுக்கு கடன் சுமை உள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2033 ஆண்டுக்குள் புவி சுற்றுவட்ட பாதையில் ரஷ்யாவின் விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச நாடுகள் விண்வெளித்துறை ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் 2033 ஆண்டுக்குள் சுற்றுவட்ட பாதையில் ரஷ்யாவின் விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவின் விண்வெளி கழகமான ரஸ்காஸ்மாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விண்வெளி நிலையத்தை வடிவமைத்து உருவாக்குவதற்கான அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மனிதர்களுடன் விண்வெளிக்கு அனுப்பவிருக்கும் புதிய தலைமுறை விண்கலன்கள், விண்வெளி நிலையத்தின் உள்கட்டமைப்பு ஆகியவை பற்றிய தகவல்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதற்கான கட்டுமான பணிகளை 19 நிறுவனங்கள் ஈடுபடும் என்று ரஸ்காஸ்மாஸ் கூறியுள்ளது. செல்போன் ஏற்றுமதியில் சீனா மற்றும் வியட்நாமை இந்தியா மிக வேகமாக நெருங்குவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவின் செல்போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 2.78% வீழ்ச்சி அடைந்துள்ளது. வியட்நாமில் ஏற்றுமதி 17.6% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி 40.5% அளவிற்கு உயர்ந்திருப்பதாக சர்வதேச வர்த்தக அமைப்புகளின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கோவிட் பெருந்தொற்று வேளையில் சீனாவை பெருமளவு நம்பியிருந்த பல்வேறு தொழில்துறையினர் விநியோக சங்கிலி பாதிப்பு காரணமாக மாற்று வழிகளை தேட ஆரம்பித்தனர். அதன் ஒரு பகுதியாக இந்தியா மீது அவர்களின் கவனம் திரும்பியது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்தியா உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்தது. இது சிறந்த பலனை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆப்பிள் நிறுவனம் தனது செல்போன் உற்பத்தியை இந்தியாவில் பெருமளவு அதிகரித்தது. ஃபாக்ஸ்கான், பெகாட்ரான் மற்றும் தற்போது டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான விஸ்ட்ரான் ஆகிய 3 நிறுவனங்கள் மூலம் ஆப்பிள் ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன. இதில் பெருமளவு செல்போன்கள் சென்னையைச் சுற்றிலும் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 ஆண்டுகளில் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிலிருந்து மேற்கொள்ளும் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளது. 2022-23 $700 அளவிற்கு இருந்த ஆப்பிள் செல்போன் உற்பத்தி கடந்த நிதியாண்டு $1,400, அதாவது 1 மடங்கு அதிகரித்திருப்பதை சர்வதேச வர்த்தக அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. இந்தியா சென்ற நிதியாண்டில் மொத்தம் $1,560 அளவிற்கு செல்போன் ஏற்றுமதி செய்திருக்கிறது. இதில் 65% ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் ஆகும். அனைத்து வகை மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதியை எடுத்துக்கொண்டால் $2,900 அளவிற்கு இந்தியா கடந்த நிதியாண்டில் ஏற்றுமதி செய்திருக்கிறது. உலக நாடுகள் தமது அண்டைய நாடுகளுடன் சாதகமான நல்லுறவு பாராட்டுவதை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை முதன்மை துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்னர் பாகிஸ்தான் உடனான உறவு குறித்து கருத்து தெரிவித்தது பற்றி செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். பாகிஸ்தான் உடனான இந்தியாவின் உறவு நல்ல முறையில் தொடர்வதை பிரதமர் மோடி விரும்புவதை சுட்டிக்காட்டிய வேதாந்த் பட்டேல், அதே நேரத்தில் தீவிரவாதம் உள்ளிட்ட விஷயங்களில் பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்பட முடியாது என்பதையும் மோடி கூறியதை பற்றி கருத்து தெரிவித்தார். உலகில் தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் எந்த ஒரு நாடும் தீவிரவாத செயல்கள் எங்கு நடந்தாலும் அதனை வன்மையாக கண்டிக்கும் என்றும் வேதாந்த் பட்டேல் குறிப்பிட்டார். உலக நாடுகள் தங்களுடைய அண்டை நாடுகளுடன் சாதகமான உறவை மேம்படுத்துவதை அமெரிக்கா விரும்புகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் பட்டப்படிப்பு பயில வரும் மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை அந்நாட்டு அரசு 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பட்டப்படிப்பு பயில வரும் மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை அந்நாட்டு அரசு 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தியுள்ளது. இந்த முடிவால் லட்சக்கணக்கான இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவு அந்நாட்டில் பட்ட மேற்படிப்பை மேற்கொள்ள விரும்பும் மாணவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் ஆன்ஷோர் விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கு இனிமேல் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்வையாளர் விசா, கடற்படை ஊழியர் விசா, பட்டதாரிகள் ஆகியோருக்கான இடைக்கால விசா பெற்றிருப்பவர்கள் இனிமேல் மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள்.
இடைக்கால பட்டதாரி விசாவிற்கு விண்ணப்பிப்போரின் வயதை 50 இருந்து 35 ஆஸ்திரேலிய அரசு குறைத்துள்ளது. கனடா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஆஸ்திரேலியாவில் தான் விசா கட்டணம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் புஷ்ப கமல் தகல் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும் 12 நடைபெற உள்ளது. 275 உறுப்பினர்களை கொண்ட நேபாள நாடாளுமன்றத்தில் நேபாளி காங்கிரஸ் கட்சிக்கு 89 உறுப்பினர்களும், நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி யூனிஃபைட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இக்கு 78 உறுப்பினர்களும் உள்ளனர். தற்போது இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து புதிய அரசை அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி நேபாள காங்கிரஸ் தலைவர் ஷெர் பகதூர் டியூபா, யுஎம்எல் தலைவர் கே பி ஷர்மா ஒலி ஆகியோர் தலா 1.5 ஆட்சியை பகிர்ந்து கொள்வர். இதையடுத்து கே பி ஷர்மா ஒலி தலைமையிலான புதிய அரசு விரைவில் ஆட்சி அமைக்கும். 1.5 முடிவடைந்தவுடன் ஷெர் பகதூர் டியூபா தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும். இதனைத் தொடர்ந்து புஷ்ப கமல் தகல் தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும் 12 நடைபெற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனுக்கு 2.3 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்த அறிவிப்பை அமெரிக்கா விரைவில் வெளியிட உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் கூறியுள்ளார். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினை யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ரெஸ்டம் உமரோவ் வாஷிங்டனில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு 2.3 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்த அறிவிப்பை அமெரிக்கா விரைவில் வெளியிட அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் கூறியுள்ளார். இதன் மூலம் அமெரிக்கா சார்பில் இடைமறித்து தாக்கி அழிக்கும் வான்வழி பாதுகாப்பு உபகரணங்கள், டாங்கிகளை தாக்கி அழிக்கும் உபகரணங்கள், முக்கிய வெடிப்பொருட்கள் உள்ளிட்டவை யுக்ரைனுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் லாய்ட் ஆஸ்டின் குறிப்பிட்டார். நான்கரை டன் எடை கொண்ட போர்க்கருவிகளை சுமந்து சென்று தொலைதூர இலக்கை குறிவைத்து தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வடகொரியா பரிசோதித்துள்ளது. 4.5 டன் எடை கொண்ட போர்க்கருவிகளை சுமந்து சென்று தொலைதூர இலக்கை குறிவைத்து தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வடகொரியா பரிசோதித்துள்ளது. இது குறித்து கொரிய மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைநகர் பியாங்யாங்கில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். வாசாங் 4.11 தா 4.5 சூப்பர் லார்ஜ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை குறைந்தபட்சம் 90 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சம் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் படைத்தது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கொரிய தீபகற்ப பகுதியில் பதட்டம் நிலவுகிறது. உக்ரைனில் போர் நிறுத்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என உக்ரைன் அதிபரிடம் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் ஐரோப்பிய நட்பு நாடுகளில் ஒன்றான ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஓர்பன் யுக்ரைனுக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்டார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் நீடிக்கும் நிலையில் இது விக்டரின் முதல் யுக்ரைன் பயணமாகும். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். அப்போது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமைதி பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு மாற்றாக முதலில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் வேண்டுகோள் விடுத்தார். மெக்சிகோவை தாக்கிய புயல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மெக்சிகோவின் யுகட்டான் தீபகற்பத்தில் மயம் கொண்டிருந்த புயல் நேற்று முன்தினம் பிற்பகலில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 113 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. இதனைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன, மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் அந்த தீபகற்பத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இருளில் தவிக்கும் மக்களுக்கு உதவும் வகையில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு ராணுவ வீரர்கள் உணவுப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினர். ஈரானில் 2 அதிபர் தேர்தல் நடைபெற்றது. பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் 19 நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார். இதையடுத்து ஈரானுக்கு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து கடந்த மாதம் 28 நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் எந்த வேட்பாளரும் வெற்றிக்கு தேவையான 50% வாக்குகளை பெறாததால் 2 தேர்தல் அவசியமாகி உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் சீர்திருத்தவாதியுமான மசூத் பெசாஷ்கியான், முன்னாள் அணுசக்தி நிபுணர் சயீத் ஜலீலி ஆகியோர் போட்டியில் முன்னிலையில் உள்ளனர். முதற்கட்ட தேர்தலில் பெசாஷ்கியானுக்கு 42.5% வாக்குகளும் ஜலீலிக்கு 38.6% வாக்குகளும் கிடைத்தன.
இதையடுத்து கடந்த 5ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் வாக்காளர்கள் காலை முதல் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்தனர். ஹமாஸ் உடனான போர் நிறுத்தத்திற்கு சமரச பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புதல் தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கு இசைவு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சமரச பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அனுப்ப ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை எகிப்து அல்லது கத்தாரில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த இரு நாட்டு சமரச பேச்சுவார்த்தை குழு ஹமாஸின் போர் நிறுத்த அறிவிப்பை இஸ்ரேலிடம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது. இது குறித்த பூர்வாங்க பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சமரச பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசுமுறை பயணமாக தஜிகிஸ்தான் பயணம் மேற்கொண்டார். மத்திய ஆசியாவில் உள்ள தஜிகிஸ்தான் நாட்டிற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசுமுறை பயணமாக சென்றிருந்தார். அவரை தஜிகிஸ்தான் அதிபர் எமோமலி ரஹ்மோன் வரவேற்றார். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் இரு நாட்டு உறவுகள் குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. சீனா தஜிகிஸ்தான் இடையே காலம் கடந்த நட்பு நிலவி வருவதாகவும் இதையடுத்து நிலைக்கு எடுத்து செல்வதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அதிபர் ஜின்பிங் தெரிவித்தார். அதிபரின் வருகையை முன்னிட்டு சீனாவின் நிதியுதவியுடன் இயங்கும் நிறுவனங்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று சீன கொடியை உயர்த்தி பிடித்து அற்புத வரவேற்பு அளித்தனர். காசாவில் ஏற்பட்டுள்ள மின் தட்டுப்பாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பல மாதங்களாக போர் நிலவி வருகிறது. இதனால் பாலஸ்தீனத்தின் காசாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு மின் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக காசாவில் உள்ள நாசர் மருத்துவ வளாகத்தில் மின் தட்டுப்பாடு காரணமாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் நிலை மோசமாகி உள்ளது. இந்த நிலை நீடித்தால் நோயாளிகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும் என்று மருத்துவமனை கவலை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய படைகள் இங்கு தாக்குதல் நடத்தியதில் பல நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்வான் எல்லை பகுதிக்குள் சீன விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தாய்வான் குற்றம் சாட்டியுள்ளது. தைவான் சீனாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள பகுதி என்று சீனா சொந்தம் கொண்டாடி வரும் நிலையில் தைவான் இதை மறுத்து வருகிறது. இந்நிலையில் சீனாவின் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் தைவான் பகுதிக்குள் அடிக்கடி நுழைவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் சீனாவில் 30 விமானங்கள் தைவானின் வான் எல்லைக்குள் தென்பட்டதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லையோரத்தில் உள்ள எலுனபி பகுதிக்கு 72 கிலோமீட்டர் தொலைவில் சீன விமானங்கள் தென்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக தைவான் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளன. இது குறித்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவைப்பட்டால் வான் மற்றும் கடல் வழியாக தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.